அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள வீட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் ஏழரை சனியானது மகர ராசி நேயர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதனால பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகளானது அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியாமலும் எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் நடக்க முடியாமலும் மனதுல பாத்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பங்களும் தெளிவற்ற நிலையும் இருந்து கொண்டு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியானது கிடைத்து உள்ளதுங்க அதாவது வருகின்ற ஏப்ரல் ஐந்தாம் தேதி நள்ளிரவு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது நடக்க உள்ளதுங்க அதாவது குரு அதிசார பயிற்சியானது நடக்க உள்ளது இந்த குரு அதிசார பயிற்சியின் பலனாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது அதாவது இப்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் உடனடியாக நீங்கக்கூடிய யோக நிலையை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே இத்தனை நாட்களாக நீங்க பட்ட கஷ்டத்திற்கு இனி வருகின்ற அடுத்த நூத்தி அறுபத்தி இரண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்க அதிர்ஷ்ட பலன்களை பெற இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த குரு அதிசார பயிற்சியானது மினி குரு பயிற்சியை போலவே பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்களானது நிகழ உள்ளதுங்க அதாவது ஏப்ரல் ஐந்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று மணிக்கு இந்த குரு அதிசார பயிற்சியானது நிகழ்ந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரைக்குமே நிகழ உள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சார்வரி வருடம் பிளவ வருடம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இது போன்ற ஒரு அற்புத பலன்களை பெற இருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த குரு பயிற்சியின் பலனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மையான நிலையையும் நிம்மதியையும் பெற முடியும் அதோடு தொழிலில் நல்ல லாபமும் நல்ல சேமிப்புமானது உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் ஜென்மத்தில் குருவானது தனித்து வருவதால் நற்பலன்களை விட கெடுப்பலன்கள் தான் கிடைக்கும் ஆனால் தற்போது குரு பார்த்தீங்கன்னா சனியுடன் சேர்ந்து நீச்சமாக இருந்ததால் உங்களுடைய ராசிக்கு எந்த ஒரு அதிகமான கெடுப்பலனும் தராமல் இருந்தார் இந்நிலையில் சூரியனின் சஞ்சாரத்தை வைத்து குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாவது வழக்கம் பொதுவாகவே ஓரிரு மாதங்கள் அதிசாரமாக செல்லக்கூடிய நிலையில் இந்த முறை பாத்தீங்கன்னா குரு பகவான் மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் வரை அதிசாரமாக செல்ல உள்ளார் இது ஒரு மினி குரு பயிற்சி என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு இதனுடைய பயணமானது நீண்டு இருக்கிறது சனியுடன் சேர்ந்து இருந்ததால பெரிதளவில் கெடுதல் செய்யாத குரு தற்போது இரண்டாம் இடமான கும்பத்தில் செல்வது அற்புதமான பலன்கள்தான் இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு கோச்சாரத்தில் குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது நற்பலன்கள் தான் கொடுப்பார் அதனால இந்த அதிசார குரு பயிற்சியும் அடுத்து நவம்பர் பதிமூன்றாம் தேதி கும்பத்திற்கு நிரந்தரமாக பயிற்சியாக கூடிய நிகழ்வின் போதும் நற்பலன்களையே உங்களுக்கு அதிகமாக தருவார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையிலான அடுத்த நூத்தி அறுபத்தி இரண்டு நாட்களும் மகர ராசிக்கு பல வகையில அற்புதமான பலன்களை கிடைக்க போகிறது அதுவும் இது போன்ற ஒரு பலனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்க ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை அனுபவிக்க உள்ளீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாகவே நடந்த பெயர்ச்சிகள் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா அசுப விதமான பலன்களையே நிறைதாக பெற்று இருப்பீர்கள் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது இனி அதிர்ஷ்ட நீங்க அனுபவிக்க போகிறீர்கள் வீடியோவை எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களானது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனவாக்குஸ்தானத்துல குரு வருவதால இதுவரை உங்களுடைய பேச்ச யார் கேட்டார்களோ இல்லையோங்க இந்த குரு உங்களின் பேச்சை அனைத்து இடங்களிலும் கேட்பார்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி பணியிடமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடன் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் நண்பர்கள் என அனைவருமே இனி உங்களுடைய பேச்சை கேட்பார்கள் உங்களுக்கு பேச்சானது ஏற்படும் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கக்கூடுங்க பேச்சாளர் தொழில் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் என பல துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த காலமானது அதாவது இந்த குரு அதிசார பயிற்சி காலமானது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கக்கூடுங்க காரியத்தை சிறப்பாக சாதித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தனஸ்தானத்தில் தனக்காரகன் உட்காருவதால உங்களுடைய ராசிக்கு பல வழிகளில் தனவரவானது கிடைக்கும் அனுகூலங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க உங்களுக்கு சிறப்பான காலமாகவே அமையப்பெற்று உள்ளது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடுங்க கணவன் மனைவி ஒற்றுமையானது மேலோங்கி காணப்படும் திரு திருமண பாக்கியமானது உங்களுக்கு உண்டாகும் தடைப்பட்டு வந்த திருமணம் அல்லது வரம் அமையாமல் இருந்தால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா திருமண யோகமானது உண்டாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமண முயற்சிக்கு ஈடுபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கையானது அமையக்கூடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் குடும்பத்துல மன நிறைவும் அமைதியுமானது நிலவக்கூடும் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானமான சத்ரு ஸ்தானமான எதிரி ஸ்தானத்தை குருவின் ஐந்தாம் பார்வையால பார்ப்பதால உங்களுக்கு இருந்த எதிரி பயமானது நீங்குங்க எதிரிகள் நீங்கி நண்பர்களாக கூடிய வாய்ப்பானது உள்ளது கடன் சுமை படிப்படியாக குறைய வாய்ப்புகளும் உள்ளது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வழக்க விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடுங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உண்மையாக பணியாற்றக்கூடிய வேலையாட்கள் கிடைப்பார்கள் மகர ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் துஸ்தானம் அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலுமே குரு தனது ஏழாம் பார்வை பார்ப்பது நல்லதுங்க மிகவுமே வயதானவர்களாக இருப்பவர்களுக்கு அவர்களின் உடல்நிலை முன்னேற்றம் தரக்கூடியதாக அமைய பெற்று உள்ளது எந்த ஒரு வயதானவராக இருந்தாலுமே உங்களின் மரியாதைக்கு குறை வராத நிலையானது இருக்கும் மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சியானது உங்களுக்கு அமைய பெற்று உள்ளது வராத கடன் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது திடீர் சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களானது கொடுங்க அவர்களின் வேலை மூலமாக அல்லது அவர்கள் வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு தனவரவானது கிடைக்கக்கூடுங்க மகர ராசிக்கு பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தை குரு தனது ஒன்பதாவது பார்வையாளர் பார்ப்பது மிக மிக யோகமானதாக உங்களுக்கு அமைந்துள்ளது இதுவரை உங்களுடைய உத்தியோகத்துல பல்வேறு இன்னல்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள் மேலதிகாரி சக ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் மன நிம்மதியும் பணி சுமையும் உங்களுக்கு குறையுங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல மேன்மையானது உண்டாகும் புதிய பொறுப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதி தருவதாக உங்களுக்கு அமைந்துள்ளது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விட்டுவிடலாமா என்ற நிலையில இருந்து தற்போது மீளக்கூடிய நிலையில இருப்பீர்கள் அது மேலும் வளர்ச்சி தருவதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துள்ளது தொழில் விருத்தியை நீங்கள் செய்யலாம் கடன் வாங்கி கூட தொழில் முன்னேற்றம் செய்யலாம் உங்களுக்கு லாபம் தருவதாகவே அமையும் மொத்தத்துல இந்த குரு அதிசார பயிற்சியின் காரணமாக மகர ராசிக்கு யோகமான அதிர்ஷ்டமான பலன்களை தரக்கூடியதாகத்தான் அமைய பெற்று உள்ளது வருகின்ற அனுபவிக்க உள்ளீர்கள் என்பதில் மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க அதே போல குரு பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்னும் அதீத சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது முடிந்தால் முதியோர் இல்லங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி நீங்க தானம் தரலாம் தினமுமே கால பைரவர் துர்க்கை அம்மனை வழிபாட்டு விட்டு உங்களுடைய அன்றாட நாளை தொடங்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தினர் விநாயகர் வழிபாடு செய்வது அதே போல திருவோண நட்சத்திரத்துல பிறந்த மகர ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா வழிபட்டு அவருடைய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினந்தோறும் உச்சரித்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதீத விதமான பலன்களானது கிடைக்கும் அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அனந்த சைன பெருமாளை வழிபாடு செய்வதும் ரொம்பவே சிறப்புங்க எனவே மகர ராசி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உரிய கடவுள்களை வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த அதிசார குரு பயிற்சியின் பலனாக அடுத்த நூத்தி அறுபத்தி இரண்டு நாட்களுமே இன்னும் அதீத பலன்களை நீங்க அனுபவிப்பீர்கள் எனவே உங்களுக்கு தெரிந்த மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையானது ஏற்படட்டும் ஏனென்றால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் நல்ல செய்திகளானது கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத அவர்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளட்டும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you